வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் குணா. இன்றைக்கி என்ன டிசைன் பார்க்க போகிறோம்னா, கட்டிலுக்குள்ளே சென்டர் பிளாய்க்குள்ளே டிசைன் ட்ராயிங் எப்படி வரையுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள ஆளுங்கிற பட்டனை தட்டி விட்ருங்க, அப்போ தான் நான் தினைக்கும் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மேலே உள்ள பூ வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன். இது வந்து எப்படின்னா, கொஞ்சம் ரிச்சான கட்டிலுக்குள்ள டிசைன் இது. இப்போ இந்த மாதிரி நான் டிராயிங் வரைஞ்சி அவங்களுக்கு போட்டு கொடுத்துருவேன். அவங்க பலகால வந்து ஸ்டிக்கரு, இந்த ஜெராக்ஸ் எடுத்து ஸ்டிக்கரை ஒட்டி சிக்ஸாக கட் பண்ணி என்கிட்ட கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நான் அடிக்க வேண்டியதான். இதுதான் இந்த டிசைனோட மாடலு. அதனால தான் எல்லா சுருளும் வந்து பிஞ்சு கொடிக்கிறதுக்கு எல்லாமே ஒட்டி வரும். நல்லா கவனித்து பாருங்கள். அந்த ஒட்டி வந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த சிக்ஸாக கட்டிங் நிற்கும். நம்ம ஒட்டாமல் கேப்பு இருக்கிற மாதிரி போட்டோம்னா சிக்ஸாக கட் பண்ணும் போது உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த சுருளை வந்து எல்லாம் ஒட்டி வர மாதிரி நான் டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த டிசைனோட மாடல் எப்படின்னா, சென்டரில் தொட்டி, ரெண்டு பக்கம் வந்து சுருள், மேலே வந்து ஒரு ரெண்டு அடுக்கு பூ. இது ஆப்போசிட்டு டிசைன் கிடையாது, நம்ம ஒரே டிசைனை எடுத்து போட்டுக்கலாம். இப்போ இந்த டிராயிங் எப்படி வரையணும்னா, நம்ம வந்து முதல்ல நம்ம என்ன டிராயிங் வரைய போகிறோமோ அதை கொஞ்சம் மனசில் கற்பனைக்குள்ளே வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வரைய ஆரம்பிக்கணும். முதல்ல ரஃப்பாக முதல்ல வரைஞ்சிக்கிட்டு வரணும். அதுக்கப்புறம் ஒழுங்காக வந்தோடனே அதை நம்ம கம்ப்ளீட்டாக அழிச்சிடணும், லைட்டாக மேலாப்பில் அழிச்சிட்டு அதுக்கப்புறம் வாட்டமாக நம்ம வரையணும். அவ்வளோதான் இந்த டிராயிங் வரைகிறதுல. இப்போ இந்த டிசைனுக்கு வந்து பாதி வரைஞ்சால் போதும். இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், ஒன் சைடு தான் வரைகிறேன், இன்னொரு சைடு வந்து கார்பன் வச்சு அப்படியே அச்சு எடுத்துக்கிறேன். பென்சில் வந்து முடிஞ்சளவு ஷார்ப்பாக வச்சுக்கோங்க. இப்போ கீழே எண்டு வரையும் வரைஞ்சி முடிச்சாச்சு. இப்போ பின்னாடி வந்து எந்த அளவுக்கு பதிஞ்சிருக்குன்னு பார்ப்போம். புதுகார பண்ணால் கொஞ்சம் நல்லா பதியும். ஏன்னா இப்போ இந்த டிராயிங் நான் வரைஞ்சி கொடுத்துட்டேன்னா, இதை ஒன்றை வச்சு பத்து ஜெராக்ஸ் எடுத்துடலாம், பத்து விளாய்க்கு ஒட்டிடலாம். இது ஒரு ஆசை எடுத்து போட்டாலே போதும், ஒரு டெம்ப்ளேட் போதும். இப்போ பென்சிலோட ஷார்ப்பு குறைஞ்சிருச்சு. அந்த ஷார்ப் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து டார்க்கு கலர் வரும், பிளாக் கலரு. வரைஞ்சி முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் இந்த வீடியோ. ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.